ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நம்ம டைரக்டர் ரூபன் அவர்கள் நம்மளோட இருக்கார். அவரோட வியூஸ் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நான் இன்றைக்கி தான் ஒரே ஒரு படம் முக்கால் படம் தான் பார்த்துக்கிறேன், பெருசாக சொல்லுக்கிறது ஒன்றும் இல்லை. எல்லோரும் வந்து பார்க்கணும். நிறைய படங்கள் இல்லை, கொரியன் படங்கள் இல்லை, அந்த கோரம் இருக்குது. அப்புறம் லத்தீன் அமெரிக்கன் படங்கள் எதுவுமே இல்லை, லத்தீன் அமெரிக்கன் படங்கள் ஒன்றுமே இல்லை, அர்ஜென்டினா அந்த மாதிரி படங்கள்லாம் ஒன்றும் இல்லை. யூரோப்பியன் மூவிஸ் தான் நிறையா இருக்குது, இனிமேல் தான் பார்க்கலாம். லிஸ்ட்டு ஃபுல்லாக படித்து பார்த்துருக்கீங்க? படித்து பார்த்துட்டேன். என்ன சத்தம் இந்த நேரம் டைரக்டர் நம்மளோட இருக்காரு, அவர் இன்றைக்கி என்ன படம் பார்த்தாருன்னு நம்ம கேட்போம் சார். ஹலோ சார், இன்றைக்கி மார்னிங் வந்து காசினோவில் வந்து டி கிரேட் அப்படின்ற ஒரு பாலஸ்தீன் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபென்சர்னு ஒரு படம் பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாரடைஸ் சூட்னு ஒரு படம். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து கைட் அப்படின்ட்டு ஒரு மராட்டி படம், சாரி கோர்ட் அப்படின்ட்டு மராட்டி படம், விச் இஸ் தி அஃபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரி ஃபார் இந்தியன் ஃபிலிம். ஸோ எல்லோரும் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் தட் ஃபிலிம். டெய்லி எல்லா படங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா 4-5 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுனால ட்ரை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுறோம் மேக்ஸிமம் கவர் பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்கள் விஷ் பண்ணுற அந்த லிஸ்ட்டில் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை சார், ஜென்ரலாகவே சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமே பார்த்திங்க அப்படின்னாவே எல்லாமே நல்ல படங்களாக தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்னென்னா எல்லா படமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே பெரிய விஷயம். மிஸ்டர் கோபிகண்ணன் நம்மளோட இருக்கார், இன்றைக்கி செகண்ட் டே, அவர் என்ன படங்கள் பார்த்தார், அவரோட வியூஸை பற்றி ஷேர் பண்ணுறாரு கேட்போம். ஓகே, ஹாய். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு படம் பார்த்தேன், அது பேர் வந்து ஃபென்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அருமையான படம். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் பைண்டர்ங்கிற ஒரு ஜெர்மன் டைரக்டரோட டாக்குமெண்ட்ரி பார்த்தோம், ரொம்ப அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரி அது. இப்போ 5 o'clock நான் கோச் திரும்ப பார்க்க போகிறேன், ஒரு மராத்தியன் மூவி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் பார்க்கல, என்ன இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் பார்க்க போகிறேன். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபாஸ்பெண்டரோட ஜெர்மன் டிரெக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் டிரெக்டர் இன் ஜெர்மன், அவரோட டாக்குமெண்ட்ரி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒருத்தர் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, மூஞ்சியில் வெளிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க, பெருசாக யாரும் பார்த்த மாதிரி தெரியல, புரியலையே என்னன்னு தெரியல. நிறைய பேர் படம் முடிகிறவர்கள் கூட வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, படம் சரியாக பார்க்க முடியல. ஆக்சுவலாக இப்போ தனியாக போய் நான் அந்த டாக்குமெண்ட்ரியை டவுன்லோட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன், அது ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது எனக்கு. தேங்க்யூ. ஒப்பீனியன் டிஃபர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும் இல்லையா? ஸோ மேபி அதனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை புரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுவும் உண்டு. இல்லை படம் பார்க்கல உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வெளியே எந்திரிச்சு போயிடலாம், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். இல்லை அவங்க உங்களுக்கு சப்போஸ் புரியலை, உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம், அடுத்து பார்க்குறவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். எனக்கு ரொம்ப நீங்கள் படமே பார்க்கவே முடியலண்ணா, அந்த டாக்குமெண்ட்ரியை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படியே போய் தம் போட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடி வந்துட்டேன். அப்புறம் நான் சரி, வேறு ஏதாவது படங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா? இப்போ நான் பார்க்கலாம்னு ஐடியா வச்சுருக்கிறது அதே ஃபாஸ்ட் பைண்டரோட லோலான்னு ஒரு படம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான படம், பார்க்க வேண்டிய படம். அப்புறம் மார்த்தான்னு ஒரு படம், அதுக்கப்புறம் கோச், நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அப்புறமேட்டு என்க்ளேவ்னு சொல்லியிருக்காங்க, என்க்ளேவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு வார் ஃபிலிம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், போயிட்டுருக்கு உள்ள, அது ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கோர்ட் பார்க்காதனால போயிருக்கேன். ஃபாஸ்ட் பேண்டரோட படங்களும், அப்புறம் ஜாஃபர் பனாகியோட இது இரானியன் மூவி டாக்ஸின்னு ஒரு படம் வந்திருக்கு, இப்போ 2015 ரிலீஸ் ஆன படம், அது ரொம்ப முக்கியமான படம், அவர் முக்கியமான ஆள். ஸோ அவரோட படங்கள் பார்க்கலான் இருக்கேன். மற்றதுன்னு ஸ்டடி பண்ணல, அந்த புக்கே என்ன எனக்கு கைக்கு வரல, அந்த டிஸ்கிரிப்ஷன் புக்கே எனக்கு கைக்கு வரல. ஸோ என்ன, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெட்டில் பார்த்து ஸ்டடி பண்ணி தான் நான் அடுத்து பார்க்கலான் இருக்கேன். பார்க்கலாம். மிஸ்டர் அரவிந்த் யுவராஜ் நம்மளோட இருக்காரு, நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க? இன்னைக்கு வந்து த ஃபென்சர், மார்னிங் வந்து த ஃபென்சர், ஃபின்லாண்டோடைய படம். வேறு எதாவது பார்த்து? அண்ட் அதுக்கடுத்து அந்த இது, அந்த சூட், பாரடைஸ் சூட் பார்த்தேன். அது ஃபென்சர் வாஸ் எக்ஸலண்ட். அது இப்போ பெரிய, அதுக்கு முன்னாடி அது பெரிய பேர் எடுத்த படம் தான். ஆக்சுவலாக அந்த ரஷ்யன் ஸ்டாலின் பீரியடில் நடக்கிற சில விஷயங்களை பேஸ் பண்ணி. என்ன பேசிஸில் நீங்கள் சூட் சூஸ் பண்ணி போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மேக்ஸிமம் அந்த கிளிஷேவாக இருக்கிற விஷயங்கள் எதுவும் இல்லாத மாதிரி இருந்த மாதிரி பார்க்கணும். பிகாஸ் ட்ராவல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ்வலாக கொடுக்குறது என்னென்னா, அந்த ஒரு கண்ட்ரியுடைய அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதில் இருக்கிற மக்களுடைய இஷ்யூஸ், அதை வச்சு தான் படம் பண்ணுறாங்க. அது வந்து சில ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃபெஸ்டிவல் பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரே ஃபார்முலாஸ் தெரியும் நமக்கு. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அட்டம் இருக்கான்றதை தேடி தான் பார்த்தோம். இப்போ என்ன படம் பார்க்கலாங்க?
இப்போது ரெண்டு படம் போயிட்டுருக்குது. இப்போ என்க்ளேவ் இப்போ தான் என்க்ளேவ் உள்ளே போயிட்டுருக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சி கூப்பிட்டீங்க வெளியே. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.